டேங்ஸனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அடுத்த சேலஞ்ச் எல்டர்ஸ் கூட சண்டை போடணும் அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பட் லிட்டில் பாய் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க வீக்னஸ் முதல்ல கரெக்ட் பண்ணியாகணும், ஃபர்ஸ்ட் உங்க வீக்னஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம், இவங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அந்த ரீசனால ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெனாவிட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீக்னஸ் இன்னமும் காட்ட முடியாத அளவுக்கு இருக்கிறதால அவங்க அது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை காட்டணும்னா கண்டிப்பாக அவங்க அந்த வீக்னஸ் தெரிஞ்சு அந்த வீக்னஸ் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கூட சண்டை போடுறோம். அப்படிப்பட்ட ஆள் யாரு, டேங் சான் தான். வீக்னஸ்ஸா, அப்படி ஒன்று இன்னைக்கு இல்லவே இல்லைன்ட்டு ஃபர்ஸ்ட் சண்டை போடுறது வர்றது ஆஸ்கர் தான். ஆஸ்கர் வந்த உடனே அவரோட சாசேஜை பேக் பண்ணி சாப்பிட்றதுக்கு வாயை திறக்க நம்ம டேங் சான் வந்து கையை பிடிச்சிடுறான். என்ன வேணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி ஆஸ்கர் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம டேங் சானோட தள்ளையில அதாவது நெத்தி பொட்டிலிருந்து வந்த அந்த வெளிச்சத்துல பார்த்தீங்கன்னா இவரு மயங்கி கீழே விழுந்துறாரு. அதாவது மைண்ட் அட்டாக் மூலமா நம்ம ஆஸ்கரை மயக்கம் போட வச்சிடறான். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, டேங் சானுக்கு டைம் கொடுத்தனா கண்டிப்பா ஆபத்துட்டு கேட் பொண்ணு அடுத்து சண்டை போட போறவன் டைமே கொடுக்காம பயங்கர ஸ்பீட்ல அட்டாக் பண்றான். அதுவும் ஸ்டார்டிங்லயே அவளோட யூனிக்கான ஸ்கில் யூஸ் பண்ணி நாலு குளோன்ஸ் உருவாக்கி அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஒருத்தர் ஒருத்தரையும் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்து அவங்க கூட பழகின நம்ம டேங் சானுக்கு அவங்க வீக்னஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சோ அவன் என்ன பண்றான், அவர் அட்டாக்க டாஜ் பண்ணிக்கிட்டு சேம் டைம்ல அந்த குளோன்ல உண்மையான உருவம் எது அப்படின்னு ட்ராக் பண்றான். அவங்களுக்கே தெரியும் இப்ப நம்ம டேங் சானோட ஸ்கில் மூலமா அவனால இல்லூஷனை மீறி பார்க்க முடியும். சோ இந்த குளோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இல்லூஷன் டைப் தான். சோ அவளோட கரெக்டான உருவத்தை கண்டுபிடிக்கிறான், அவளையும் நாக் அவுட் பண்ணிடுறான். இதை பார்த்துக்கிட்டு மூவ் பாய் சே இவளும் போயிடுச்சா, சரி நம்ம தான் போனோம்னு நினைக்க அதுக்குள்ள குண்டை அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். அதுவும் எப்படி, அவனோட மார்ஷியல் சோல் ஃபார்ம் எடுத்து ஃபீனிக்ஸ் ஃபார்ம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க டேங் சான் குண்டனை அட்டாக் பண்ணாம டாஜ் பண்ணிக்கிட்டு இருக்க குண்டனுக்கு தெனா விட்டு இன்னும் அதிகமாக இன்னும் பயங்கர ஸ்பீட்ல மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க டேங் சான் கடல் ஓரத்துல கடலுக்கு மேல போய் நிக்க குண்ட கொஞ்சம் கூட யோசிக்காம அட்டாக் பண்ண ஒரு பெரிய பிளாஸ்ட் உருவாகுது. தண்ணியில பட்ட அந்த பிளாஸ்ட் மூலமா உருவான ஒரு பெரிய அலை ஒரு சின்ன போக முட்டை குண்டனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட குண்டனுக்கு பின்னாடி வந்த டேங் சான் அவனையும் நகர் பண்ணிடுறான். அது கிட்டது என்ன, மூபாய் தான். மூபாய் சண்டை போட ஆரம்பிக்க ரெண்டு பேரும் பவரும் ஈக்குவல் தான். பட் என்ன விஷயம், மூபாய க்ளோஸ் ரேஞ்ச் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா க்ளோஸ் ரேஞ்ச் அவனுக்கு வீக்னஸ் கிடையாது. சோ டேங் சான் ஸ்ட்ரைட்டா அவனோட கோல்டன் வெப் அட்டாக்க யூஸ் பண்ண அதை டாஜ் பண்ண ட்ரை பண்ண, பட் டாஜ் பெருசா பண்ணாத ரீசனால அந்த கோல்டன் வெப் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூபாய சுத்தி வளைக்க ஆரம்பிக்க கிட்டத்தட்ட முழுசுதான் சுத்தி வளர்த்துருச்சு. அவனோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்குது. உடனே கொஞ்சம் ஒரு டைம் கொடுக்காத மூபாய் அவனோட அட்டாக்க யூஸ் பண்ண அந்த டைம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா இப்போ லாஸ்டா நம்ம ஹீரோ அவரோட எய்த் ரிங்க கூட பாத்தீங்களா அந்த டைகர் வேல் மூலமா கிடைச்ச அந்த லெக் போன், அந்த போனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அந்த அட்டாக்க ஸ்டாப் பண்ண முடியாத மூபாய் பின்னாடி தூக்கி எறியப்படுறான். அந்த டைம் சான்ஸே கொடுக்காம அவனோட அந்த எய்த் ரிங்கோட ஸ்கில்லையும் யூஸ் பண்றான். ஆமா, அந்த சோல் போல் மட்டும் யூஸ் பண்ணல, அந்த ஸ்கில்லையும் யூஸ் பண்றான். அந்த ஸ்கில் எப்படி இருக்குன்னா அவனோட வெயின், அதாவது அவனோட ப்ளூ சோல் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெயினை அந்த மீனோட எனர்ஜியோட சேர்த்து அதை கண்ட்ரோல் பண்றான் பாத்தீங்களா, அந்த கண்ட்ரோலே அவன் ஸ்கில்லா இருக்கு. அதனால என்ன ஆகுது, ரெட் கலர்ல சின்ன சின்னதா டாட்ஸ் உருவாத டாட்ஸ் அப்படியே கிறிஸ்டலைசேஷனா மாற மூபாய் இங்க ஐஸ் கிறிஸ்டல்ல மாட்டிக்கிற மாதிரி இந்த ரெட் கலர் கிறிஸ்டல்ல ஃபுல் ஆக்சிஜன் ஆரம்பிக்கிறான். அவளை அசம்பிள் உருவாக்குது. அவன் ட்ரை பண்றான் பிரேக் பண்றதுக்கு, பட் பிரேக் பண்ண முடியல. எல்லாம் முடிய நம்ம லிட்டில் பாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, நீங்க இப்ப இதுவே ரியல் பேட்ல இருந்தால் கண்டிப்பா உங்க உயிருக்கு ஆபத்தாயிட்டு இருக்கும், இதுக்கான காரணம் என்ன தெரியுதா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பெரிய விஷயமா நான் அசந்த நேரத்தில் அடிச்சிட்டா அப்படின்ட்டு ஆஸ்கர் சொல்ல உடனே ஆஸ்கர் அட்டாக் பண்ண ஆஸ்கர் ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி டாஜ் பண்ணி சிரிக்க, ஆக மொத்தத்துல தோத்து உண்மை தானே. ஸோ நம்ம ஆஸ்கர் அவன் ஒரு சப்போர்ட் டைப், அப்படிப்பட்ட அவன் சாச்சை சாப்பிட டைம் வேணும். அப்படி இருக்கும் போது அவன் எனிமி வந்ததுக்கு அப்புறமா சாச்சை பேக் பண்ணி சாப்பிட்ற வரைக்கும் டைம் எனிமி கொடுக்க மாட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இருக்கணும்னுட்டு ஆஸ்கர் அட்வைஸ். ரெண்டாவது கேட் பொண்ணுக்கு, நீ உன்னோட யூனிஸ்கில சீக்கிரமா யூஸ் பண்ணிட்டேன், அந்த ரீசனால உன்னோட குளோனை எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதாவது குளோனை மீறி ஒரிஜினல் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை ஜெயிக்கவே முடியாது. சோ உன் யூனிக்கு ஸ்கில்ல யார்கிட்ட யூஸ் பண்ணணும் தெரிஞ்சு யூஸ் பண்ணும், இல்லூஷன் ஈஸியா பிரேக் பண்றவங்கிட்ட யூஸ் பண்ணால் கண்டிப்பா அது உனக்கு ஆபத்தா போயிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அடுத்தது நம்ம குண்டன் தான். குண்டை யூஸ் பண்ணது எல்லாம் ஓகே, ஃபினிக்ஸ் அட்டாக் ஸ்டேட் ஆஃப் மார்ஷல் சோல் ஃபார்ம் எல்லாமே ஓகே. பட் என்ன விஷயம், அட்டாக் பண்ண உடனே தண்ணியில பிளாஸ்ட் ஆன உடனே நம்ம ஹீரோ மேலதான் பட்டுடுச்சு நம்பிக்கையில அவன் அசால்ட்டா பாத்தீங்களா, அதுதான் காரணம். உனக்கு பவர் அதிகமான தெனாவிட்டு அதிகமாயிடுச்சு, அந்த ரீசனால தான் நீ ஒரு டிஃபென்ஸை விட்டுட்டு அதான் ஈஸியா அட்டாக் முடிஞ்சுது அப்படின்னு அவனுக்கு சொல்ல. என்னன்னா நம்ம மூபாய்க்கு தான், மூபாய் உங்களுக்கு தெரியும் எல்லாம் பக்கமா தான் பண்ணா. என்ன விஷயம் என்ன, நம்ம ஹீரோவோட எல்லா ஸ்கில்லுமே அவனுக்கு தெரியும் நம்பிக்கையில பாத்தீங்கன்னா அவன் தைரியமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். பட் நம்ம ஹீரோவோட கடைசி
புது ஸ்கில் அவங்க பார்த்தது இல்லைன்றதால அந்த ஸ்கில்ல மாட்டிக்கிட்டான். ஒரு எனிமி கூட சண்டை போடும் போது எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க ஏதாவது சர்ப்ரைஸ் அட்டாக் வச்சிருந்தால் அது சிக்கிடுவேன் அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு தான் மூபாய்க்கு அந்த அட்டாக்கும். சோ இவங்களோட வீக்னஸ் சொல்லியாச்சு, இப்போ சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. டேங் சான் சைட்ல அவங்க உருவாக்குற அந்த நாலு சின்ன கிளான், அந்த கிளான்ல ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா அவங்க சப்போர்ட் கொடுத்தவங்க பாத்தீங்களா, இந்த பிளாக் ஸ்மித் தாத்தா அவரோட பேரை இன்னும் அங்கதான் இருக்கா. அந்த இடத்துல பெரிய போரே போய்கிட்டு இருக்கு. மார்ஷல் சோல் ஹால் அந்த இடத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு பதில் சொல்ல முடியாம போயிடும். சோ கண்டிப்பா அந்த பையனை எப்படியே காப்பாத்தியாகணும், அவன் உங்களோட கல்யாணம் தெரியல இப்படின்னு பயத்துல இருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா ஸ்கவுட் தாத்தாவும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க ஆட்களை அமைச்சிருப்பாரு. அந்த பையன் நிலமையா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிளாக் ஸ்மித் பண்ற அந்த இடத்துல உள்ள மயக்கத்துல இருந்திருப்பான். இந்த பக்கம் டேங் சான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா காம்பினேஷன் அட்டாக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே சிங்கிள்ஸ் சண்டை பண்ண அவசியம் இல்லை, ராங் ரேங்க் பார்த்தீங்கன்னா சிலர் கூட சண்டை பண்ண அவசியம் இருக்கு. அந்த ரீசனால அவ கூட காம்பினேஷன் சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக, அந்த எல்டிஸ் ஜெயிக்கிறதுக்காக. சரி, இவங்க ப்ராக்டிஸ் கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்க ஒரு வழியா இவங்க சண்டை போடுறனாலும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் சண்டை நம்ம ஹீரோ தான் போட போறோம், அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஸ்மேன் கூட தான் சண்டை. சண்டை போட்டு நம்ம ஹீரோ அவர் ரிங்க ரிலீஸ் பண்ணதை பார்த்து அவருக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இப்போ 3 மில்லினியம் ரிங்ஸ் இருக்கு. அதை பார்த்து அவருக்கு இந்த பையனோட திறமை இந்த அளவுக்கு அப்படின்னு சர்ப்ரைஸ்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் என்னன்னா, நம்ம குண்டனுக்கும் நம்ம டேங் சானுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா டொமைன் ஸ்கில் உண்டு, மத்தவங்களுக்கு இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எல்டர்ஸ்ல கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டையும் டொமைன் ஸ்கில் உண்டு. அதுவும் முக்கியமா அந்த சண்டப்போட ஃபர்ஸ்ட் ஹாஸ்மேன் அவர்கிட்ட இருக்க டொமைன் ஸ்கில்ல அவரை யூஸ் பண்ண விடாம தடுக்கணும்ன்றாங்க. அதாவது முக்கியமா அவரோட 9வது ஸ்கில்ல யூஸ் பண்ண விடாம தடுத்தால் மட்டும்தான் மேட்ச் ஜெயிக்கிறது ஈஸி அப்படின்ட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க நம்ம லிட்டில் பாய். இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சாச்சு, அவங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டார்டிங்லோட 5th ஸ்கில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடல் இருந்து கைகள் வந்து நம்ம ஹீரோ இப்படிக்கு ட்ரை பண்ண டேங்க் சானும் அதை ஈஸியா டாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் என்ன, சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். நம்ம ஹீரோ டைம் கொடுக்காம, ஏன்னா 72 மணி நேரத்துக்குள்ள 7 ஜெயிச்சாகணும், அதுவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடணும், அவர் டைம் கொடுக்கணும், இப்படிலாம் இருக்க ரீசனால நம்ம ஹீரோ உடனே அவனோட கோல்டன் ரிப் ஸ்கில்ல யூஸ் பண்றான். அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி சுத்தி உள்ள எல்லா செடி கொடி உயிரினங்கள்ல இருந்து அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த பவர் மூலமா அட்டாக் பண்ண ரெடியாக அதை பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சிடுச்சு நம்ம டேங்க்ஸ் என்ன பண்றான்னு. உடனே அவரும் அவர் பவர் கேதர் பண்ணி அவர் அட்டாக் பண்ண அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் மேல பட்டறதுக்கு முன்னாடியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவருக்கு ஷாக், எப்படி இது பாசிபிலிட்டி புரியாம இருக்க. அப்பதான் பாத்தீங்கன்னா டேங்க் சான் அவருக்கே தெரியாம அவரு காலு கீழே கோல்டன் ரிப்ப சுத்திட்டு இருப்பா. சோ அவருக்கே தெரியாம அவர் எனக்கு அப்சர்வ் பண்ண ரீசனால அவர் அட்டாக் கூட பவர் கம்மியாயிருச்சு. அதனால தான் நம்ம டேங்க் சானால ஈஸியா அட்டாக்க ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு சர்ப்ரைஸ், சேம் டைம் பயங்கரமான கோபம். எனக்கு தெரியாமே பவரை யூஸ் பண்ணிட்டியா அப்படின்ற கோபத்துல அவரோட 9th ஸ்கில் ரிலீஸ் பண்ண அந்த எனர்ஜி பிளாஸ்ட் பயங்கர இருக்கு. இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பிளேமனுக்கு இந்த ஸ்கில்லா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட ஓஷன் ஐலாண்டுக்கு பக்கத்துல கடலுக்குள்ள பல எரிமலைகள் இருந்து, அதுல இருந்து பெரிய ஒரு எரிமலை பாத்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது வெடிக்க ஆரம்பிக்க அதுல வந்து அந்த எரிக்கல்கள் எரித்துவல்கள் பாத்தீங்கன்னா இந்த ஓஷன் ஐலாண்டு மேலையும் இதை சுத்தி உள்ள சின்ன சின்ன ஐலாண்டு மேலையும் விழ ஆரம்பிக்குது. எனதான் இந்த இடத்துல பவர்ஃபுல் சி மாஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்திருந்தாலும் சாதாரண மக்களும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க மேலாம் விழ ஆரம்பிக்க அவங்க உயிர் காப்பாத்தி அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க வயசானவங்க பெண்கள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அந்த டைம் காப்பாத்துறதுதான் வந்தவரு மக்களை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஒருத்தரால எவ்வளவுதான் காப்பாற்ற முடியும், ஏன்னா ஒரே இடத்துல விழுந்தாலும் பரவாயில்லையே, அது எல்லா பக்கமும் விழ ஆரம்பிக்குது. சோ அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த டைம் அங்க வந்த பிளேமன் மக்களை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு அந்த எரிமலைக்கு ஒரு முடிவு கட்டுன்னு சொல்ல அவங்க அவங்க ஷீல்ட் யூஸ் பண்ணி மக்களை காப்பாத்த ஸ்ட்ரெயிட்டா அந்த எரிமலையே ஸ்டாப் பண்றதுக்கு போனவர் தான் இந்த ஹாஸ்மேடல். சி சம்பந்தப்பட்டதை மாஷம் சொல்ல கொண்ட இவங்களுக்கு நெருப்பு தான் பாத்தீங்கன்னா எளிமையே. அப்படி இருக்க எரிமலையை ஸ்டாப் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைல்ல. இவரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாரையும் காப்பாத்தியாகணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டா அவர் 9வது ஸ்கில்ல யூஸ் பண்றாரு. அந்த ஸ்கில் மூலமா
அந்த எரிமலை, அதாவது வெடிச்சுக்கிட்டு இருக்க அந்த எரிமலையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆமா, அந்த எரிமலை ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஃப்ரீசிங் நேச்சரை கொண்டதுதான் அந்த ஸ்கில். அந்த ஸ்கில் தான் இப்போ அவர் யூஸ் பண்ண போறாரு. அவர் அந்த ஸ்கில்லை ரிலீஸ் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தள்ளப்பட நம்ம ஹீரோட கதை முடிஞ்சிருச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க, இல்லை நம்ம ஹீரோவாவது விட்டு தருது, நம்ம ஹீரோ திரும்பி வெளியே வர அவரு அவரோட அந்த ஸ்கில்ல டோட்டலா யூஸ் பண்றாரு. ஒரு டொரைட் அது மாதிரி அது ஒரு டிராகன் உருவத்தை எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண டாங் சன் அவரோட எனர்ஜி ரிலீஸ் பண்றோம். அதுவும் முக்கியமா அவனோட டெத் கார்ட் டொமைன் உங்களுக்கே தெரியும், அது ஒரு ஃப்ரீசிங் நேச்சர். அந்த ஸ்கில்ல ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து இப்போ கடைசியா கிடைச்ச சோல் போனுக்கு பாத்தீங்களா, அந்த போனோட மிக்ஸ் பண்ண அவன் யூஸ் பண்ற அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா ஆல்ரெடியே பயங்கரமான குலவெல்ல பவர்ஃபுல் அட்டாக், அது கூட ஃப்ரீசிங் நேச்சர் சேர்க்க. இந்த அட்டாக் எப்படி இருக்குன்னா அவரோட அட்டாக்க ஸ்டாப் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த அட்டாக்கு அவரோட அட்டாக்க கேன்சல் பண்ணிட்டு அவர் நோக்கி வர அந்த அட்டாக்க ஸ்டாப் பண்றதுக்கு அவர் ஒரு ஷீல்ட யூஸ் பண்ண அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு, நம்ம ஹீரோ கீழே லேண்ட் ஆகிறான். ஏன்னா எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டான், அவன் கீழே லேண்ட் ஆக அவர் தோத்துட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா அவர் சொல்லியிருப்பாரு என்ன, கடவுள் கொடுத்த பிள்ளைகளோட எனர்ஜியை யூஸ் பண்ண மாட்டேன்னுட்டு. பட் இப்போ அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த அந்த ஸ்கில் கிடையாது, இது அது கடவுள் எனர்ஜி மூலமா கிடைச்ச ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணதால அவர் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துப்பாரு. அதுவும் முக்கியமா அவரோட 9வது ஸ்கில் பவர்ஃபுல் ஸ்கில்னு தெரிஞ்சும் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண வச்சு நீ ஸ்டாப் பண்ணிருக்க, நீ திறமசாலி தான் அப்படின்னு சொல்ல, இதுக்கான காரணம் வேற ஒன்று இருக்கு, அது நம்ம அப்புறம் சொல்லுவோம். அதுக்குள்ள எப்படியோ நம்ம ஹீரோவோட டீம் சைட்ல இருந்து ஸ்கவுட் அமிச்சு எப்படியோ இந்த பையன் தான் பத்திரம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு 10 பேர் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு, தவிர மற்றவங்க எல்லாருமே ஆல்ரெடி மார்ஷல் சோல் எம்பையர்னால கொல்லப்பட்டுட்டாங்க இப்படின்ற விஷயத்த சொல்ல, இது கேட்ட எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. இப்போ நம்ம டாங் சான் சம்பந்தப்பட்ட இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, அந்த பிளாக் ஸ்மித் அம்மா தாத்தா பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் லேண்டுக்கு போயிருப்பாரு சீக்ரெட் வெப்பனை மேக் பண்றதுக்கு. அவர் வெப்பனை மேக் பண்ணி வந்தா மட்டும்தான் மார்ஷல் ஸ்கூல் ஹால ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு அவர் மேல நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா பிளாக் ஸ்மித் பாத்தீங்கன்னா இந்த வெப்பனை மேக் பண்றதுக்கு எல்லா பச்சும் ரெடி பண்றாரு. ஆனா என்னதான் அதை ரெடி பண்ணாலும் பாத்தீங்கன்னா அதை ஒன்னா மெர்ஜ் பண்ணி அது பவர்ஃபுல் வெப்பனா அவரால் மாத்தவே முடியல. அவருக்கு புரியல என்ன பண்றதுன்னு. ஆனா அதே டைம் பாத்தீங்கன்னா அதாவது இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த டைம் பாத்தீங்கன்னா அவரோட சிட்டி அட்டாக் பண்ண விஷயம் அவருக்கு தெரிய வருது. அந்த விஷயம் தெரிய வந்த உடனே ஒண்ணுமே பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாக ஆரம்பிக்குது. டேங்க்ஸ் அதனால கொடுக்கப்பட்ட அந்த வெப்பனோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து மாதிரியே பொருட்களை உருவாக்கினாலும் அந்த பொருளை வந்து சேர்க்க முடியல, அந்த பொருளை ஒரு வெப்பனா மாத்தவே முடியல. அவரும் முடிஞ்ச வரைக்கும் கியர்ஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. பட் என்ன பண்ணாலும் அந்த வெப்பன் மேக் பண்ணவே முடியல. அவர் பயங்கரமான கோவத்து டென்ஷன் இருக்காரு. எதுக்காக, இவ்வளவு பேனை காப்பாத்த முடியலன்றதுக்காகவா, இல்ல அங்க போக முடியலன்றதுக்காகவா, என்ன ஆக்க முடியலன்றதுக்காகவா, இல்ல இல்ல இந்த வெப்பனை மேக் பண்ண முடியலையே அப்படின்றதுக்காக. இங்க நம்ம ஆஸ்கரும் நம்ம ராங்கரங்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்கருக்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆஸ்கருக்கு மேட்ச் சண்டை போடணும், சண்டை போட ஆரம்பிச்சு அவங்க ஃபீனிக்ஸ் அட்டாக்லாம் யூஸ் பண்ணி, ஆமா குண்டனோட ஃபீனிக்ஸ் பவரை வந்து சதஜா மேக் பண்ணி அதை சாப்பிட்டு மேக் பண்ணி ஜெயிச்சிடறாங்க. யார ஹாஸ்மேனை, என்ன எப்படி இப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு விஷயம் என்ன, நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஹாஸ்மேனை ஜெயிச்சிட்டா. அதுவும் இல்லாம அவரோட 9வது ஸ்கில் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் உண்டு, அவரால் அடிக்கடிலாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ஹீரோ வேவட்டியே அந்த 9வது ஸ்கில்ல அவன் மேல யூஸ் பண்ண வச்சுட்டான். அந்த ரீசனால யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு, மற்ற ஸ்கில்ல வச்சு அவன் ஸ்டாப் பண்ண முடியல. ஆஸ்கரும் ராங்கராங்கும் ரொம்பவே கஷ்டமே படாம ஈஸியாவே ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்சை. அவர்கிட்ட சாரியும் சொல்லிடுறாங்க, என்ன ட்ரிக் பண்ணி தான் ஜெயிச்சோம் மன்னிச்சிருங்கன்னுட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் அண்ட் டீமுக்கு அந்த ஸ்கவுட் ரிசல்ட் வருது. ஆமாம், பறவை மூலமாக நியூஸ் வர ஆரம்பிக்குது, இது மாதிரி பிளாக் ஸ்மித் வில்லேஜ் அந்த சிட்டியை மொத்தமாக மாஸ்டர் சோல் ஹால் அழிச்சிட்டாங்க அப்படின்னுட்டு. இவங்க காம்படிஷனை சீக்கிரம் முடிச்சு அப்படின்றதுக்காக அடுத்த டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க அடுத்து சண்டை போட போகிற எல்டர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் சி லான்ஸ் மாஸ்டர். ஆமாங்க, அவரோட மாஸ்டர் சொல்ல பார்த்தீங்கன்னா லான்ஸ், அதாவது ஈட்டின்னு சொல்ல பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஸ்பியர் மாதிரி, அது மாதிரி வெப்பனை யூஸ் பண்ணுறவர். என்ன விஷயம்னா பீஸ்ட மஷூர் சொல்ல கொண்டவங்களை கூட ஜெயிச்சிடலாம், ஆனா இந்த ட்ரூலஸ் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களோட ட்ரிக்ஸ் அந்த பவரை வெப்பன், அது முக்கியமா அவங்களோட அந்த 7வது ஸ்கில்லுக்கும் பாத்தீங்களா மாஸ்டர் சோல் ஃபார்ம் மாறுறது. அது மாதிரி ஃபார்ம்ல மாறும் போது அவங்களோட பவர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் பீஸ்ட் ஃபார்மை விட. அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ அவர் கூட ஜெயிக்கணும் எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. டைம் ஃபர்ஸ்ட் சண்டை போட போறது மும்பை தான், அவனுக்கே தெரியும் மும்பை பவர்ஃபுல்லான பர்சன். அந்த ரீசனால ஃபர்ஸ்ட் மும்பை தான் பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு போறான். ஏன்னா அவன் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான்னா நம்ம ஹீரோக்கு ஜெயிக்கிறது ஈஸியா இருக்கும். அதே டைம் டேங்க் சன் யூஸ் பண்ண வேண்டிய எனர்ஜியும் கம்மியாகும், நம்ம டேங்க் சன் இப்ப ரெக்கவரியும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க மும்பை சண்டை போட வர வந்த உடனே அவர் பாத்தீங்கன்னா அவரோட ஷேடோ ஸ்கில் யூஸ் பண்றாரு. ஷேடோ ஸ்கில் யூஸ் பண்ண உடனே அவரோட லேன்ஸ்ல இருந்து ரெண்டு உருவம் அவரை மாதிரி உருவாக்கி அந்த
ரெண்டு உருவமும் மாத்தி மாத்தி மூபாய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். மூபாய் அந்த ரெண்டு உருவத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ரெண்டு ஷேல உருவமும் காம்பினேஷன் பண்ணி சண்டை போடுறது எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது ரெண்டு பேருமே ஒரு செப்பரேட் பர்சன், சேம் டைம் சேம் பர்சன் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான கோஆர்டினேஷன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மூபாய்க்கு அது கொஞ்சம் டஃப்னஸ் கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது. இப்ப நம்ம மூபாய் கூட ஹெல்ப்புக்கு பாத்தீங்கன்னா கூட ராங்கராங்க இருக்கா. என்ன விஷயம், நம்ம ராங்கராங்க பாத்தீங்கன்னா அவளோட சேலஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடும் போது அவங்களுக்கு சப்போர்ட் டைப்ல நிக்கணும். டேங் சானுக்கு இல்ல, டேங் சான் இல்லாம மத்தவங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும்ன்றதுதான் அவளோட சேலஞ்சு. சோ அதால அவ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளோட சப்போர்ட் மூலமா கண்டிப்பா நம்ம மூபாயோட அட்டாக் ஸ்பீட் ஆகட்டும், அவளோட அஜிலிட்டி ஆகட்டும், ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிற ரீசனால கிட்டத்தட்ட அவர் கூட ஈக்குவலா சண்டை போட முடியுது. அவருக்கு கொஞ்சம் கோவம் வர அவர் பாத்தீங்கன்னா அவரோட டூல் மாஸ்டர் சோல் ஃபார்முக்கு மாற ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் உருவம் மறைஞ்சி அவரோட தோற்றம் பாத்தீங்கன்னா அந்த லான்ஸோட ஃபார்முக்கு மாற ஆரம்பிக்க அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஒரு டூல் மாஸ்டர் அவரோட டூல் சோல் ஃபார்மை எடுத்துட்டாங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாகும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சைலண்டா என்னவோ முணுமுணுக்கிறான். அதை நம்ம மூபாய் கேட்டுடலாம். கேட்ட உடனே அதே மாதிரி நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட மெட்ராய்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவன் ஸ்டெல்ட்டா அட்டாக் பண்றது பாத்தீங்கன்னா அந்த லான்ஸ் தான். அந்த லான்ஸ் மேல இந்த மெட்ராய்ட் அட்டாக் எரி மலை மாதிரி போட்டு புழிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி கணக்கெல்லாம் அட்டாக் விழுந்துகிட்டு இருக்க, பட் அதுக்கு மேல படுறதுக்கு முன்னாடியே அதை சுத்தி ஃபார்ம் ஆகி இந்த ஷீல்டு மேலதான் அட்டாக் மொத்தம் படுது. அந்த லான்ஸுக்கு எதுவுமே ஆகல. அட்டாக் முடிஞ்ச அடுத்த செகண்டே நம்ம மூவ் ஆகி பண்ண அந்த அட்டாக் திருப்பியும் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா இந்த ரிஃப்ளெக்ட் எந்த அளவுக்குன்னா ஜஸ்ட் நார்மல் எஃபெக்ட் இல்லை, அதோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த்து பத்தாவதுக்கு கரெக்டாக எய்மிங்கோடு சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அதுவும் அந்த அட்டாக்கு ஸ்ட்ரெயிட்டாக ராங்கராக பக்கம் நோக்கி போக அவள் சப்போர்ட் டைப்பில் அவளை ஸ்டாப் பண்ணணும், அவளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம மூபாய் அவள் பக்கத்தில் நின்று ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அவர் அட்டாக் பண்ண தயாராக, பட் அந்த அட்டாக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மூபாயும் ராங்கராகவும் சேர்ந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் யூஸ் பண்ண அந்த பிளாஸ்ட் அட்டாக் கேன்சல் ஆக உடனே கோவப்பட்ட அவரு அவரோட அந்த டூல் சோல் ஃபார்மை கேன்சல் பண்ணிட்டு நார்மல் உருவத்துல வந்து மூபாய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மூபாய் டாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான், பட் அவரோட ஸ்பீடுக்கு டாஜ் பண்றதுல மூபாயால பாசிபிலிட்டி எல்லாம் போகுது. உடனே நம்ம ராங்கராங் மூபாய்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா, அது மூலமா நம்ம மூபாயால அட்டாக் பண்ண முடியும். பட் அண்ணதான் பண்ணாலும் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுமா இல்ல கொஞ்சம் கஷ்டம். அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம ராங்கராங் அவரோட இல்யூஷன் ஸ்கில்ல யூஸ் பண்றா. அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ண ஆனா அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணதே அந்த எல்ட்டுக்கு தெரியல. அவர் தெரியாம ஏதோ அட்டாக் தான் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அவரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவர் பண்ணி ரிலீஸ் ஆகுற அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டொர்னேடோவே ஃபார்ம் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சோல் பவர் சுத்தி வளைஞ்சி வர அந்த டைம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ முன்னுக்குற திருப்பி பாத்தீங்கன்னா மூபாயும் ராங்கராங்கும் வேற ஏதோ திட்டத்தை மாத்துறாங்க. உடனே அந்த அட்டாக் வர அதை ஸ்டாப் பண்ண நம்ம மூபாய் அவனோட அட்டாக் ஸ்கில்ல யூஸ் பண்ண, பட் அந்த அட்டாக்கை ஈஸியா ஸ்டாப் பண்ணிடுது. அந்த லேன்ஸ் ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அந்த அட்டாக்கு நம்ம மூபாய் மேலே பட நம்ம மூபாய் தூக்கி எறியப்படுறான். தூக்கி எறியப்பட்ட மூபாய் கடலுக்குள்ள விழ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த கடலுக்குள்ள விழுந்த உடனே உருவான பிளாஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம மூபாய் அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க தோத்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூட எதிர்பார்க்காத சமயத்துல கீழே விழுந்து அந்த கடலுக்குள்ள இருந்து திருப்பி ஒரு அட்டாக் ஸ்ட்ரெயிட்டா அந்த எல்டர் மேல வந்து பட அந்த எல்டருக்கு சர்ப்ரைஸ், சுத்தி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சர்ப்ரைஸ். என்னாச்சு ஏதாச்சு இப்படி புரியாம சர்ப்ரைஸ்ல இருக்க அந்த அட்டாக்ல டேமேஜ் வாங்கின அந்த எல்டர் சர்ப்ரைஸ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்காரு. அவரு என்னாச்சு எப்படி இது பாசிபிள் அப்படின்னு புரியாம இருக்க ஒரு ராங்கராங்க பாக்குறாரு. ராங்கராங்க சப்போர்ட் டைப்ஸ் கண்டிப்பா அவன் அட்டாக் பண்ணிருக்க மாட்டான், அந்த பையன் தான் அட்டாக் பண்ணிருக்கணும். பட் அந்த பையன் அட்டாக் பண்ண நிலைமையில இல்லையே, நம்ம தான் அவனுக்கு டேமேஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்க வெளியே வந்த நம்ம மூபாய் சொல்றான், சாரி மன்னிச்சிருங்க இது ட்ரிக் அப்படின்றாங்க. என்னாச்சுன்னா அவர் அட்டாக் பண்ணதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சின்ன மாதிரி மூவ் முடிச்சிருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்ப வேற ஒண்ணும் பண்ணல, நம்ம ஆஸ்கோ சாப்பிட்டு வச்சிருப்பாங்க. சாரேஜ் மூலமா அவங்க குளோன் ஃபார்ம் பண்ணி அந்த குளோன் ஃபார்ம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரிஜினல் மூபாய் ஆல்ரெடி கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா, அது தெரியாத இவர் பண்ண அட்டாக் அந்த குளோன் மேல பட்டு அந்த குளோன் தான் கடலுக்குள்ள தூக்கி எறியப்பட்டிருக்கும். இது எப்படி அவர் தெரியாம போச்சுன்னா அவர் அட்டாக் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம மூபாய் இந்த குளோன் பண்ணி போறதுக்கு முன்னாடி நம்ம ராங்கராங் இல்யூஷன் ஸ்கில் ஆட் பண்ணிருப்பா. ஆனா அந்த ஸ்கில் இல்யூஷன்ன்றதே அவருக்கு தெரியாது, கரெக்ட் தானே, தெரியாம அட்டாக் பண்ணிருப்பா சொல்லிருப்பா ஆல்ரெடி, அதனாலதான் அவர் தெரியாம போயிடுச்சு. சோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான்
ஜெயிச்சிட்டாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சந்தேகம் வந்திருக்கும், என்னன்னா நான் இந்த ஸ்கில் தான் யூஸ் பண்ண போறேன், இந்த ரெண்டா இலுஷன் யூஸ் பண்ணுங்க எப்படி தெரியும் அப்படின் போது நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணேன்ட்டு, அதாவது நீங்க என்ன மூவ் பண்ணீங்க அடுத்துன்னு தெரியும், அது மூலமா தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது எப்படி பாசிபிள் அவர் நம்பிக்க மாட்டாரு. ஆர்த்தியால சொன்னா புரியலன்னா அதை செய்கையால செஞ்சு காட்டுறேன்ட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ அவர்டெஸ்டுக்கு வருவான். அவன் வந்தவொடனே சாரி கேட்டுருவான், ஏன்னா இது வந்து நாங்க ஜெயிதா பண்ணோம் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல அந்த ஷீல்டுக்குள்ள போட்டு மறைச்சிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட ரெடியாக, அவரும் சண்டை போட ரெடியாக நம்ம ஹீரோ அவனோட ட்ரையன் ஸ்பியரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண, அவரும் அட்டாக் பண்ண, அந்த அட்டாக் செய்து நம்ம ஹீரோ மேலே லேண்ட் ஆக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க டேமேஜ் எடுக்க, பட் சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோட முறை மறைய ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோட வெப்பன் அதாவது அந்த ஈட்டி பாத்தீங்கன்னா அவரோட கழுத்து பக்கத்துல பட்டு மாக்கு விழுந்து சின்ன ரத்தமே வரும். அவருக்கு புரியல என்ன நடந்ததுட்டு, இவனுக்கும் இலுஷன் ஸ்கில் இருக்கா அப்படின்னு புரியாம கன்ஃபியூஸ்ல இருக்க ஹீரோ எக்ஸ்பிரஷன் பண்றான், என்னால பாத்தீங்கன்னா கடவுளோட அந்த ஸ்கில் கொடுத்துரு பாத்தீங்களா, அந்த எனர்ஜி நெத்தில இருக்கு பாத்தீங்களா, அது கூட சேர்த்து நம்ம ஹீரோட கண்ணோட பவருக்கு பாத்தீங்களா அதையும் சேர்க்கும் போது அவனால அடுத்தடுத்து இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமா தெரியும் அப்படின்னு சொல்ல கேட்ட உடனே அவரா சரி நீ வந்து ஓஷன் ஆஃப் காடோட பவர்னு சொல்லிட்ட, இதுக்கப்புறம் அது கேள்வி கேட்ட அவரையே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு அவர் பாத்தீங்கன்னா ஓகே ஒத்துக்கிறாரு. பட் என்னன்னா நீ என்ன அப்படி ஜெயிச்சிருந்தாலும் கண்டிப்பா இது ஒரு நியாயமான வெற்றி இல்ல அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. இங்க மார்ஷல் சோல் ஆல் பேக் சைட்ல அந்த பொண்ணு தாத்தா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, அவங்க தாத்தாவோட அட்டாக் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் வரும்போது அவளுக்கு ஞாபகம் வருது நம்ம ஹீரோ தான், நம்ம ஹீரோ கூட சண்டை போடுற மாதிரி ஃபீல் பண்றான். என்ன ரீசன், அவ அவளுக்கு அப்போசிட்டா எளிமையா எதிரியா சண்டை போடக்கூடிய ஒரு வீரன் நினைக்கிறது யார, நம்ம ஹீரோவை தான். சோ டேங்ஸ் கூட சண்டை போற மாதிரி நினைக்க, ஆனா உங்களுக்கு தெரியும் அட்டாக் பண்ண டேங்ஸ் கிடையாது, உன் தாத்தா உன் தாத்தா பவர்ஃபுல் பர்சன், அந்த ரீசனால அவளை ஸ்டாப் பண்ண முடியாம அவள் தூக்கி எறியப்படுறா. இதுல என்ன விஷயம்னா அவளுடைய இன்னர் டீமனான நம்ம ஹீரோ அந்த எனர்ஜி அந்த இமேஜ் அந்த இமேஜ் அவ மீற வரைக்கும் அந்த இமேஜ ஜெயிக்கிற வரைக்கும் அவளால இந்த டெஸ்ட்ல ஜெயிக்க முடியாது. நம்ம மாஸ்டர் பிரின்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம மூபால் கிங்டத்தை சைலண்டா கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு பிளான் பண்ணி மார்ஷல் சோல் எம்பையரை சுத்தி வளைச்சு டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு கிட்டும் பிரிஞ்சிருக்கு, பத்தாவதுக்கு இவங்க பார்டர் பெருசு, அந்த ரிசல்ட் டிஃபெண்ட் பண்ண முடியல, சூப்பரே போஸ்டா வேலைக்காக இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சைலண்டா ஒரு ஸ்கோட் டீம் அமைச்சிருப்பாங்க பேச்சுவார்த்தைக்காக. பட் அந்த டீம் கிட்ட இருந்து ஒன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பிடிச்சிடுச்சு, மார்ஷல் சோலால் கண்டிப்பா ஆட்கள் அமைச்சு நம்ம அமைச்ச ஸ்கோட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த ரீசனால தான் இந்த இன்ஃபர்மேஷனே வரலன்னுட்டு. இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி என்ன இது பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட இல்யூஷன் மாதிரி தான் இருக்கு, நம்ம ராங்கராங்கோட இல்யூஷன் மாதிரி. சோ கண்டிப்பா இல்யூஷனை மீறி பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவால இதை தாண்டி ஈஸியா போக முடியும், ஈஸியா ஜெயிக்க முடியும்னு சொல்ல, பட் நம்ம ஹீரோ எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இதை பாத்தீங்கன்னா மூப்பாய் என்னாச்சு என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்க, இல்ல ஒண்ணு இல்ல இந்த இடத்துல இருக்கிற அந்த டில்யூஷன் இல்யூஷன்ல டில்யூஷன் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கு. அது மத்தா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் அவருக்கு அதாவது அவர் டொமைனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒன்னும் பக்காவா அமைஞ்சுக்க ரீசனால அவர் டொமைன் பவர் ஒன்னும் அதிகமா இருக்கு. சோ எனக்கே கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றா நம்ம ஹீரோ. ஓகேவா டேங்க்ஸ் ஆன் இப்ப போக ஆரம்பிக்கிறான். போகும்போது அங்க சுத்தி பாத்தீங்கன்னா காத்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு, மழை பெய்யுது, அந்த மழை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரி ஃபீல் ஆகுது, பட் சேம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தையும் உருவாக்குது நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோவுக்கு தெரியும் கூட நம்ம ஊவையும் கூட்டிட்டு போனாலும் சேலஞ்சுக்கு அவன் கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கான். உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இடம் சேஞ்ச் மாத்திக்கிட்டே இருக்கு, நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடியே இடம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கு இப்படி ஒரு டெலியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டெலியூஷன் மாஸ்டர் இந்த எல்டர் எங்க இருக்காரு அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம டேங்க்ஸானுக்கே எவ்வளவு தூரம் வந்திருக்கும் எந்த இடத்துல இப்ப இருக்கணும் புரியாத கன்ஃபியூஷன் இருக்கு. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க சடனா அந்த இடம் மாற ஆரம்பிக்குது, அப்படின்னு பார்த்த ஒரு இடமா மாற ஆரம்பிக்குது. ஆமா நம்ம ஊவ டேங்க் சன் பறி கொடுத்த இடம் அந்த ஃபாரஸ்ட் தான், அந்த ஃபாரஸ்ட் தான் அங்க காட்டுறாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே நம்ம ஹீரோ தன்னை மீறி அறியாம ஊவை இழுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான், தெத்திக்கிட்டு வராங்க எப்பயும் போல மார்ஷல் சோல் நாலு ஆசைத்தவங்க. நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான், கரெக்டா அதே பிளேஸுக்கு வந்து நிக்க, அவங்க சுத்தி வளைக்க நம்ம ஊவை காப்பாத்த நம்ம டேங்க் சன் ட்ரை பண்ண. உங்களுக்கு தெரியும் அந்த சண்டை எந்த அளவுக்கு கொடூரமா போச்சுன்னு, நம்ம வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு விஷயம், அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சண்டை. சண்டை இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு படம் மாதிரி நேர்ல போக
நம்ம ஹீரோ அவன் பட்ட கஷ்டம் கொடுமைகள் அது கண்டுபிடி போயிட்டு இருக்கு. பட் அதை விட அந்த டைம் ஓ கஷ்டப்பட்டா பாத்தீங்களா, அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு குத்தி கட்டுற மாதிரி இருக்கு. அதாவது ஏன்னா ஊவை காப்பாற்ற முடியல அந்த டைம்ல, நமக்கு பவர் பத்தல, நம்மளாலதான் ஊக்க முடியாச்சு அப்படின்றது ஒரு குட்டு உணவு நம்ம ஹீரோக்குள்ள இருந்துகிட்டே இருந்து பாத்தீங்களா, அதை இன்னும் குத்தி கட்டுற மாதிரி இந்த டில்யூஷன் இருக்க அந்த அந்த டைம் நம்ம கடைசியா நம்ம ஹீரோ சண்டை போடும் போது என்ன ஆச்சு அப்படின்ட்டு புரிய ஆரம்பிக்குது. என்னன்னா நம்ம ஊவை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ஹீரோ பவரை யூஸ் பண்ணிருப்பா, ஏன்னா பெரிய பிளாஸ்ட் பண்ணிருப்பான். அந்த ரீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிளாஸ்ட் உருவாகிருக்கும், எல்லாம் ஸ்டாப் பண்ணப்பட்டிருப்பாங்க, நம்ம ஹீரோட லைஃபே போக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஊர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பா எனர்ஜியை நம்ம பார்த்தோம். பட் கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்ணு பாக்கல பாத்தீங்களா, அங்க என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஹீரோ ஊவை காப்பாத்துறதுக்காக அவரோட எல்லா ரிங்கையும் ஒன்னா மர்ஜ் பண்ணி அந்த ரிங்கோட சேர்த்து அவரோட மார்ஷல் சோலான அந்த சுத்தி அந்த பூட்ஸ் பேண்ட் ரெண்டுத்தையும் ஒன்னா மர்ஜ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிருப்பான். அது மாதிரி பண்ண ரீசனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்ட் எல்லாம் உத்திகரி பட்டிருப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் பண்ண ரீசனாலதான் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ஜஸ்ட் ரிங்க மட்டும் கொடுக்காம அவளோட சோல், ஆமா நம்ம ஊ அவளோட சோலையும் சேர்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஹீரோட சோலை திருப்பியும் கொண்டு வந்திருப்பா. இல்லைன்னா அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண அவசியம் இருந்திருக்காது. அந்த அளவுக்கு நடந்ததுக்கான காரணம் அதுதான். இப்போ கீழே லேண்டான பத்தி நம்ம ஹீரோ இப்போ அந்த லேண்டான இடத்துல இப்போ பிரசன்ட்ல நம்ம ஹீரோ இருக்கான். பட் இப்போ நம்ம ஹீரோவோட சேஞ்ச் டான்ஸோட லுக் டோட்டலா மாறிடுச்சு. அவனோட ஹேர் ஸ்டைல், அதுவும் முக்கியமா அந்த டென்ஷன்ல கோவத்துல அவன் முன்னாடி இருந்த அந்த முடிகள் பாத்தீங்கன்னா கிரே கலர்ல மாற ஆரம்பிக்குது, சில்வரா மாற ஆரம்பிக்குது. சில்வரா மாறின அந்த ஹேரோட அவனோட மார்ஷல்ஸோட சுத்தியை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்றது ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுவும் அட்டாக் பண்ற அவங்கள ஸ்டாப் பண்ற விதமா இருக்கட்டும், அவங்களை திருப்பி அட்டாக் பண்ற விதமா இருக்கட்டும், நம்ம ஹீரோட கண்ணில் அந்த கொலை வெறி, அந்த எப்படி சொல்லுவாங்க அந்த கீழே கட்டோம் பாத்தீங்களா, அதை கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். அவனை இப்ப பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் மீறிட்டு ஃபுல்லா அந்த வெறியில அவன் மொத்தமா மர்ஜ் ஆயிட்டான். அந்த அளவுக்கு வெறியில இருக்கான். அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு சண்டை இப்ப போல, அவங்கள குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கான், டார்ச்சர் படுத்திக்கிட்டு இருக்கான், அந்த அளவுக்கு அவங்கள அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கண் முன்னாடி பிரியத்துக்கு காரணமா இருந்தவங்க இவங்க தானே. சோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்கள கொல்லணும், அதே டைம் பாத்தீங்கன்னா அவங்க சீக்கிரமா ஈஸியான சாவு அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக கொடூரமா எவ்வளவு கொடூரம் முடியுமோ அவ்வளவு கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கான். அந்த பையன் எப்படி நம்ம ஹீரோவோட கையை உடைச்சானோ, அவளோட ஸ்பைடர் லெக்க பிச்சு எடுத்தானோ, அதே மாதிரி அவளோட கையை உடைச்சு துன்புறுத்த இது எல்லாமே டெலியூஷன் நம்ம ஹீரோவுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் அவனோட குழந்தைகளை ஸ்டாப் பண்ண முடியல. அந்த டைம் இந்த குழந்தைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் மயங்கி விழுந்து கண்ணை திறக்கும் போது பக்கத்துல ஊ சுயநிலையே இல்லாம ஒரு ரேபிட் இருந்தா பாத்தீங்களா, அது நபை கொழுது. அது வந்த உடனே உண்ணமும் அவனை மீறி கண்ட்ரோல மீறி குழந்தை உண்ணமும் அதிகமாகுது. அவனோட அந்த இன்னர் வேர்ல்ட பாத்தீங்கன்னா பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அவனால மறக்க முடியாத விஷயம் ரெண்டு, ஒண்ணு ஊ தனக்காக சக்ரிஸ் பண்ணும் போது தடுக்க முடியாம போச்சு பாத்தீங்களா, அவன் கிறிஸ்டல மாட்டிட்டு இருப்பான், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான், அப்பயும் அவ மீறி அதை பண்ணுவா, அது ஒண்ணு. ரெண்டாவது கண் திறந்த நம்ம ஹீரோக்கு முன்னாடி இருந்த உயிரற்ற நம்ம ஊவோட அந்த ராபிட், அந்த உருவம், அந்த தோற்றம், அது அது ரெண்டுத்தையும் அவன் மறக்கவே முடியாது. அந்த உருவம் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்து நம்ம ஹீரோக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. அவனோட இன்னர் வேர்ல்டு பிரேக் ஆகுது. அவன் இருட்டு அங்க எதுவுமே இல்லை, சுத்தமா அழிஞ்சிருச்சு. அது மாதிரி ஒரு இடத்துல இருக்க அப்ப நம்ம ஊ சின்ன வயசு உருவத்துல ஓடி வர அவளை பார்த்தோடனே நம்ம ஹீரோ திருப்பியும் அவ சின்ன வயசு உருவத்துல ஓடி வர அவங்க ரெண்டு பேரும் கையை கொக்குற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திருப்பியும் நம்ம ஊ காப்பாத்தான் பாத்தீங்களா, அந்த சீன் திருப்பியும் நம்ம ஹீரோக்கு கண்ணுக்கு முன்னாடி திருப்பியும் வருது. அவ திருப்பியும் சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ண, ஆஹா சாக்ரிஃபைஸ் பண்ணாத, வேண்டாம் உயிர் பண்ணதே போதும், நான் இருந்தாலும் பரவாயில்ல நீ இருக்கக்கூடாது, அதுக்காக நான் இறக்க மாட்டேன் அப்படின்னுட்டு அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பவர்ல இருந்து உடைச்சிக்கிட்டு நம்ம ஊரை சாக்ரிஃபைஸ் பண்ண விடாம தடுக்க அந்த இல்யூஷன் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அந்த இல்யூஷன் பிரேக்காக இதை பத்தி படித்த பாத்தீங்களா, அந்த இல்யூஷன் மாஸ்டர் அவர் சர்ப்ரைஸ்ல இருக்காரு. அவரோட பவர் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அந்த ரீசனா பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட சுத்தி இருந்த இந்த டிலூஷன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சி டேங்ஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ஐலாண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த பில்லரை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு டிலூஷன் குறைஞ்சிருச்சு. ஆனா இப்ப என்னன்னா நம்ம டேங்ஸோட உருவம்
சேம் தோட்டத்துல இருக்கு. அந்த டிலூஷன்ல இருந்த மாதிரியே அந்த ஃப்ரண்ட்ல கிரே சில்வர் ஹேரோட தான் இருக்கா, அதே மாதிரி தோற்றம், அந்த கையும் அந்த ஒரு பக்கம் மாறிச்சு பண்ண தோற்றம், அந்த தோற்றம் சேம் தோட்டத்துல இருக்கா, அந்த குலவேர்ல இருக்கா, ஒண்ணுமோ பழைய நடிக்கு மாறவே இல்லை, அந்த தான் இருக்கா. இப்ப என்னன்னா நம்ம ஹீரோ அவனோட சொல்றது அவனோட எனர்ஜி அவனோட ஃபீல் எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே உணருது. என்ன பண்ண போறான் அடுத்தது அப்படின்னு புரியாம இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அவனோட டெலிஷன் பாத்தீங்கன்னா, டெலிஷன் போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரியலா நடக்கிற மாதிரி சம்பவத்தை ரியலா காட்டுறது தான். ஸோ பாக்கிறதுக்கு அச்சுசல் ரியல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அது இல்ல கண்டுபிடிக்கக்கூடிய திறமைசாலின்னு தெரியும், பட் எதுவும் ஒன்று சரியில்ன்ற ஃபீலிங் மட்டும் எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த டைம் அந்த எல்டர் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டாரு. இதுல ஒண்ணு இல்ல, உனக்கிட்ட பவர் இல்ல, அவளை காப்பாத்துற அளவுக்கு பவர் இல்ல, அது உனக்கு தெரியும் இல்ல, நீ வீக் அப்படின்ட்டு சொல்ல, இது டெஸ்ட் தான், அது நம்ம ஹீரோக்கு தெரியும், நம்ம ஹீரோக்கு பவர் இல்லைன்னு சொல்றது புரியதான் டெஸ்ட் பண்றாங்க, அது நம்ம ஹீரோக்கு தெரியும். ஆனா அதுக்காக திருப்பியும் நம்ம ஹீரோ எது நடக்க கூடாது எதை திருப்பி பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதையே காட்டுறது பார்த்தீங்களா, அதை காட்டுனது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள குத்திக்கிட்டு இருக்க சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ரீசனால டேங்ஸரோட கோவம் எல்லை மீற ஆரம்பிக்குது. எல்லை மீற டேங்ஸர் அங்கிருந்து எழுந்துக்க ஊ தடுக்க ஊவ மீறி வேண்டாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டேங்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ல வர என்னாச்சு, உண்மையை சொன்னா குத்துதா நோவுதா, நடந்துதானே சொன்னேன், நடந்துதானே இல்லூஷனை காட்டினேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு கோபம் சொல்லணுமே எல்லாம் மீறிடுச்சு. அந்த காட் டொமைனோட நம்ம ஹீரோ நடந்து வர அவன் ஒரு ஒரு ஸ்டெப்பும் வைக்க வைக்க அந்த இடம் ஃப்ரீஸ் ஆகி ஈட்டி மாதிரி, அதுவும் எந்த அளவுக்கு ஷார்பஸ்ட் ஈட்டினா காத்துல இருந்து ஈரப்பதத்துல இருந்து எல்லாமே ஒரு ஷார்ப்பான ஈட்டி மாதிரி மாற ஆரம்பிக்க, இதை பார்த்த உடனே அவர் தப்பிக்க ட்ரை பண்ண அவரை சோல் செயின் அவர் கட்டி கீழே இழுக்க அவரோட ஆத்மாக்கள் சுத்தி வளைக்க, இப்போ அவரு நம்ம ஹீரோட டொமைனுக்குள்ள இருக்காரு, அதுவும் நரகத்துக்குள்ள இருக்காரு. இப்போ இந்த இடத்துல ஜர்ஜி டேங் சான் தான், டேங் சான் ஈட்டி எடுத்து அவரை குத்த போக அந்த டைம் அவர் பவரை யூஸ் பண்ணி அவரு ஒரு ஷீல்டை போட அந்த ஷீல்டும் பிரேக் ஆக நம்ம ஹீரோ தூக்கி எறியப்பட, ஆனா அதுக்கு டைமே கொடுக்காம டேங் சான் திரும்பி அட்டாக் பண்ண அவரு அவரோட ஸ்னேக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண, கொஞ்சம் கூட யோசிக்காம அவரு அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண, பட் அந்த அட்டாக் அசால்ட்டா டேங் சான் ஸ்டாப் பண்ண, அந்த ஈட்டி அவர் அட்டாக்லாம் மீறி அவர் நோக்கி வர அதை ஸ்டாப் பண்ண அவர் ட்ரை பண்ண, அந்த டைம் நடந்த அந்த சண்டை ஒரு பக்கத்துல சண்டையானது, அதாவது நம்ம ஹீரோவோட சைடு தான் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ அவர் டொமைன் ஸ்கில்லை யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இவரோட ஸ்கில்லோட பவர் 40% கம்மியாயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோவோட அதாவது டேங்ஸனோட 7th ஸ்கில் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை அவன் டொமைன் மூலமா ஸ்டாப் பண்ணி குறைக்க முடியும் ஸ்ட்ரென்த்தை. அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ண இவரோட பவர் 40% கம்மியாயிடுச்சு. நம்ம கேள்விப்பட்டபடி 30% கம்மி பண்ண முடியும், பட் இப்ப நம்ம ஹீரோட கோவத்தில் பாத்தீங்கன்னா அதோட ஸ்கில்ட பவர் ஒன்னும் அதிகமாகி 30% கம்மியாக இப்படி வீக்னஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்க, அப்போ சம்பந்தமே இல்லாம சின்ன சின்ன ஈட்டிகள் அவர் நோக்கி வர அவர் ஸ்டாப் பண்ண, இது டேங்ஸரோட சீக்ரெட் வெப்பன். இது வரைக்கும் டேங்ஸர் அவரோட வெப்பனை யூஸ் பண்ணி சண்டை போடவே இல்லை, அப்படிப்பட்ட அவன் அவரோட சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ணி சண்டை போடுறானா இவரை கொன்னே ஆகணும்னு முடிவு இருக்கான்றது தெளிவா புரியுது. அவரும் அவரோட மேக்சிமம் பவரை யூஸ் பண்ணி சோல் ஸ்கில்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்க, ரெண்டு பேரோட பவரும் கிராஷ் ஆகிற ரிஸ்க்னால பாத்தீங்கன்னா இப்ப இவருக்கு டொமைன் வேற டொமைன் கரெக்ட் தான் கேட்டு வேற உலகம் மாதிரி, அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த லேயர் பாத்தீங்கன்னா கிராக் விட ஆரம்பிக்குது, உடைய ஆரம்பிக்குது. அந்த உடையது மூலமா பாத்தீங்கன்னா அங்க டேங்ஸானும் அவரும் சண்டை போடுறத ஊவால பார்க்க முடியுது, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிராக்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அவரோட டில்யூஷன் ஸ்கில் மூலமா 10,000 பாம்புகளை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண, அந்த பாத்தீங்கன்னா டேங்ஸான் ஈஸியா பாத்தீங்கன்னா ஷீல்ட போல ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த கிராக் இருந்து பாத்தீங்களா ஊ பார்த்து பாத்தீங்களா ஊவை இப்ப அவங்களால பார்க்க முடியும். உடனே அவரோட அட்டாக்க நம்ம ஊ பக்கம் திரும்ப அதை பார்த்த நம்ம டேங்ஸான் பயங்கர ஸ்பீட்ல வந்து அதை அதாக்க ஸ்டாப் பண்றான். ஸ்டாப் பண்ணி ஊ அங்கிருந்து கொண்டு போக இப்போ டேங்ஸானோட கோபம் ஒன்னும் ஒருபடி அதிகமாயிடுச்சு. ஏன்னா நீ ஆல்ரெடி நீ குத்தி கட்டுற பேர்லயே ஊ டேஞ்சர்ல விட்ட, இப்போ சண்டை நமக்குள்ள போகும்போது நீ திருப்பி ஊ மேல குறி வச்ச ரீசனால அப்படின்ட்டு இப்போ மொத்த
கோபத்தை காட்டி ஸ்ட்ரைட்டா அவரோட கல்லோட பவர் மூலமா மைண்ட் அட்டாக் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்ப டாங் சரோட பவர் சூப்பர் பாத்தீங்கன்னா லெவல் 99. அப்படி அது மட்டும் இல்லாம அவன் கடலோட பவர், அதுக்கடுத்து சூல்போட பவர், அதுக்கடுத்து அவன் கடலோட பவர், மூணும் சேர்ந்துக்கிறதுனால அவனோட மைண்ட் அட்டாக் பவர் ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். அப்படிப்பட்ட அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ற ரீசனால என்னதான் இவர் பெரிய எல்டர் அந்த ஒரு பர்சனா இருந்தாலும் அந்த மைண்ட் அட்டாக் ஸ்டாப் பண்ற பவர் இல்லாதால அவரு தன் நிலையை இழந்து கீழே விழ முட்டி போட அந்த டைம் கொஞ்சம் கூட யோசிக்காது. டாங் சான் அவனோட லெக்ல இருந்த அந்த சோல் போனை யூஸ் பண்ணி அந்த ஆக்ஸை விசிறி அடிக்க அந்த ஆக்ஸ் வர அந்த ஆக்ஸை கண்டிப்பா அவரால் ஸ்டாப் பண்ண முடியாது, அவர் உயிர் அவ்வளவுதான் அப்படின்னு அவர் யோசிக்க காப்பாத்த ஊ ஜம்ப் பண்ண அதை பார்த்து உடனே அந்த அட்டக்க ஜஸ்ட் மில்லி செகண்ட்ல நம்ம ஹீரோ டிஃபெண்ட் பண்ண அந்த ரீசனால அந்த கொஞ்சம் அவருக்கு மேல போக அவர் லைட்டா டாஜ் பண்ண அவர் தப்பிச்சிட்டாரு. டூ டேங்ஸ் கிட்ட கேஞ்சு கேட்டுருக்கா, வேண்டாம் சொல்றது கேளு, இதெல்லாமே சின்ன காம்படிஷன் தான், எதுவும் ஒரிஜினல் கிடையாது, உண்மை கிடையாது, இதுல இருந்து வெளியே வா, இதுல இருந்து வெளியே வா அப்படின்னு கேஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்க வெளியே வந்த நம்ம ஹீரோ கொஞ்சம் காமாகறான். அவனுக்கு புரியுது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிலூஷன்ல மாட்டோம், இந்த டிலூஷன்ல இருந்து வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா அவரோட பவர் கம்மியா இருக்கும் அண்ட் டிலூஷன் யூஸ் பண்ண ரீசனால. சோ அவர் நினைச்சிருந்தாருன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பேசி அவர் பவரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி சண்டை போட்டுக்கலாம், பட் அப்படி இல்லாம உடனே வேண்பட்டு குத்தி காட்டுற மாதிரி பேசி சண்டையை உடனே இன்க்ரீஸ் பண்ணது வந்து அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்படி அவர் பண்ணதுக்கு காரணம் கண்டிப்பா என் பவர் டெஸ்ட் பண்றதுக்காக தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம இருக்கு புரியுது. நீ டெஸ்ட் பாஸ்ட் பண்ணிட்டுப்பா அப்படின்னு அவர் இதுக்காக காரணம்னு சொல்றது என்ன பாத்தீங்களா, எங்களோட ஃபியூச்சரே உங்ககிட்ட தான் இருக்கு, ஏன்னா கடவுள் பவர் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட நீ அடுத்தவங்களோட அந்த பேச்சு வாய்ப்பேச்சால கோவப்பட்டு நீ தப்பான முடிவு எடுத்த அது மூலமா நீ மட்டும் பாதிக்க போறதில்ல, உன்னை சுத்தி உன் நம்பிக்கை எல்லாரையும் பாதிக்கப்படுவோம், அதனாலதான் உன வேணுமெட்டே அது மாதிரி பேசுன அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதே மாதிரி வந்து உன் எனிமி யாரா சொல்றாங்கன்ட்டு நீ அவசரப்பட்டு உன கூல்னஸ் இழந்து சண்டை போட்டு உனக்கு ஆபத்து வந்து அது மூலமா சுத்தி உள்ள எல்லாருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்றத காட்டணுன்றதுக்காக தான் அவர் பண்ணன்றாரு. டாங் சான் இந்த எல்டரை ஜெயிச்சுட்டான், பட் இதை பார்த்துட்டு இருந்த ஃப்ளேம் எனக்கு இது நல்லதா கெட்டதா புரியல. ஏன் டாங் சானோட பவர் அதுவும் இந்த கோபம் பார்த்தீங்கன்னா காப்பாத்துறது ஹெல்ப் பண்ணுச்சு, பட் அது அழிவுக்கும் காரணமா இருக்கலாம்ல. காதல் ஒருத்தனை இருக்கிறதுலே நல்லவனாவும் மாத்தும், இருக்கிறதுலே பயங்கர கெட்டவனாவும் மாத்தும் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அவங்களும் வந்து நம்ம டாங் சானோட தாத்தாவை லவ் பண்ணாங்கன்னு ஒரு வார்த்தை வந்திருக்குல்ல, ஸோ அவங்க லவ் பிரிஞ்சதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அவங்க ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம டாங் சான் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வருது, நம்ம டாங் சான் நம்மளாவா வேண்டாமான்ற சந்தேகம் இப்போ இவங்களுக்குள்ளேயும் வந்த மாதிரி இருக்கு பார்ப்போம். இங்கே மார்ஷல் சோல் ஹால் சைடில் சண்டை அந்த பொண்ணு போட்டுக்கிட்டு இருக்கா, அவன் சண்டை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கா, பட் ஜெயிக்க முடியல. அந்த டைம் அவளுக்கு இப்போ எவ்வளவோ கஷ்டப்பட்டும் ட்ரைனிங் பண்ணும் ஆனால் இம்பேஷியன்ட் பொறுமையில வேல நிறைய தோல்வியில் உருவாச்சு, சில நாள் அந்த தோல்வி உருவாச்சு. ஓகே எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நம்பிக்கை. ஆமா முழுசா அவங்க கடவுளா பாக்குற அந்த ஏஞ்சல் மேல நம்பிக்கை வைக்காதுதான். சோ அந்த கடவுளை முழுசா நம்பணும், அந்த ஏஞ்சல் முழுசா நம்பணும், அந்த ஏஞ்சல் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பணும் அப்படின்னு அவன் நம்ப அடுத்த டெக்கண்டே பாத்தீங்கன்னா அவன் பவர்ஃபுல்லா ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த அந்த தாத்தாவுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே நம்ம பேத்தி புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ட்டு. ஸோ அவன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்குள்ள டாங் சான் அவனோட டீம் அடுத்த எல்டர் கூட சண்டை போட வந்துட்டாங்க. அவங்க சண்டை போட வேண்டியது கோஸ் மாஸ்டர் கூட, பட் என்ன விஷயம்னா இப்போ கடைசியா சண்டை போடுற ரீசனால நம்ம ஹீரோவோட எனர்ஜி ரொம்பவே ட்ரெயின் ஆயிடுச்சு. அதாவது டாங் சான் எனக்கு ரெஸ்ட் வேணும் அதனால அப்படின்னு யோசிக்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ சண்டை ஃபர்ஸ்ட் நான் போடுறேன் அப்படின்ட்டு குண்டுன்னு சொல்ல, இப்போ குண்டுக்கு என்னன்னா சண்டை போட போற ஆளோட பவர் என்ன, எந்த அளவுக்கு பவர்ஃபுல், எந்த டீட்டிலும் தெரியாது. ஏன்னா இவங்க டீட்டில் சொல்றது யாரு, நம்ம லிட்டில் பாய். பட் லிட்டில் பாய்க்கே பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இப்ப குண்டை சண்டை போட போகணும். அந்த இடம் கிட்டத்தட்ட மயான பூமி மாதிரி இருக்கு, ஃபுல்லா பாறைகள் இருந்தாலும் அங்க வர அந்த சின்ன ஃபாகு, அங்க இருக்க அந்த பாறைகள் எலும்பு மாதிரி தோற்றத்துல இருக்க எல்லாம் பார்க்கறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மயான பூமி மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ குண்டை போறாங்க, குண்டை கூட நம்ம ராங்கராங்க எழுப்புக்கு போறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போக போக்கவே பாத்தீங்கன்னா அவங்களோட தோற்றம் மறைய ஆரம்பிக்குது. அந்த ஃபாக் அந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்கு, ஆப்போசிட்ல அவங்க பக்கத்துல போனவங்க கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு 10-20 மீட்டர் கூட போயிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம குண்டனோட ஃபயர் நேச்சர் ரிலீஸ் ஆகுறத பார்க்க முடியுது. அவங்களால குண்டை பத்தியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான், அவன் பாட்டுக்கிட்ட கையை கால் ஆட்டிக்கிட்டு இருக்கான், பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புரியாத கன்ஃபியூஸ்ட்ல இருக்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆப்போசிட்ல அந்த எல்டர் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஆமா அவர் சடனா வந்துட்டு இருக்காரு, அவனோட குட்டை உணர்ந்துட்டு இருக்கான், அந்த ரீசனாலதான் அவன் அட்டாக் பண்ணிருக்கான். பட் என்ன விஷயம்னா அவரை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம குண்டனுக்கும் நம்ம ராங்கரங்கும் பாத்தீங்கன்னா
அவங்களை மீறி மயக்கம் உருவாக ஆரம்பிக்குது. அவங்க எனர்ஜி யூஸ் பண்ண முடியல, அவங்க நிக்க கூட முடியல, அவங்க அப்படியே மயங்கி சரிய ஆரம்பிக்கிறாங்க. பட் தோக்க கூடாது அப்படின்ற அந்த விடாமுயற்சியில பாத்தீங்கன்னா அவங்க முழுசா மயக்கம் போடல, ஆனா அவங்க ட்ரை பண்றாங்க பட் முடியாமல இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம் டேங் சென் அவரோட கலர் பவர் யூஸ் பண்ணி பார்க்க அவருக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மார்ஷல் சோலோட அந்த பாய்சன் பாத்தீங்கன்னா லெஜெண்டரி இன் டிஸ்கிரினபிள் ஹார்ட் பாய்சன் சொல்லப்படுறது. அந்த பாய்சன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் உடம்புக்குள்ள போயிட்டு அவங்க ஹார்ட்டை பாதிக்கும், அவங்க ஹார்ட் மட்டும் பாதிக்காது சேம் டைம் பாத்தீங்கன்னா அவங்க மைண்டும் சேர்த்து பாதிக்கும். இது எப்படின்னா கிட்டத்தட்ட பாய்சன் மூலமா ஒரு இல்லூஷனை உருவாக்கும், அந்த இல்லூஷன் பாத்தீங்கன்னா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கும், பட் அதே டைம் பாத்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கே தெரியாம கொண்டுகிட்டு இருக்கும். நல்லாவே தெரியும் நம்ம டேங்க் ஸ்டான் போன நிமிடத்துல பாத்தீங்கன்னா அவன் இருந்த அந்த கிளான் பாத்தீங்கன்னா வெப்பனுக்கும் பாய்சனுக்கும் கை தேர்ந்தவங்க அப்படின்னு இருந்துச்சுனால நம்ம ஹீரோக்கு இந்த பாயசத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. இந்த பாயசம் அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு யோசிக்க கிணக்கு போதுன்னு யோசிக்க அது கூட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. அடுத்த எபிசோட பார்ப்போம் நம்ம ஹீரோ சொல்ற மாதிரியே அப்படி என்ன எழுச்சி நடக்க போகுது, அப்படி அந்த பாயசோட ஸ்ட்ரெத்து எந்த அப்படி தப்பி தவறி குண்டனும் ராங்கராங்கும் தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க திருப்பியும் அந்த டைம்குள்ள அதாவது 72 hours திருப்பியும் ரெக்வரைஸ் என்ன பண்ண முடியுமா, இது மூலமா நம்ம ஹீரோட டைம் வேஸ்ட் ஆகுமா, என்ன ஆக போகுது இப்படின்னு புரியாம கன்ஃபியூஸ்ல இருக்க. அப்போ அதுக்கான பதில் அடுத்த வீடியோ கிடைக்கும். அது வரைக்கும் எப்பயும் போல வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.